வணக்கம். இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் கூட்டாம்புலி. இது தேரி ஏரியா, ரெட் சாயில். இந்த தேரி எப்படி உருவாகிருக்கும்னா, குவார்ட்சைட் இண்டஸ்ட்ரி பாடி ஹைலி டிஸ்இன்டக்ரேட்டட் டீகாம்போஸ்டு, அளவுக்கு அதிகமான சிதைப்பாடு. குவார்ட்சைட்டுங்கிற ராக் பாடி வந்து சிதைவடைந்து இந்த தேரி மணல் உருவாகியிருக்கு. இங்கே சாயர்புரம் புதுக்கோட்டை தேரி மற்றும் நம்ம குதிரமொழி தேரி, திசைனுள்ள இட்டமொழி தேரி, இது எல்லாமே இது பக்கத்தில் ஃபுல்லாகவே குவார்ட்சைட் இருக்குது. குவார்ட்சைட்டுடைய சிதைவு தான் இந்த மணலாக மாறியிருக்கு. இந்த மணல் சில ஆழம் வந்து மினிமம் 30 அடி 40 அடி வரைக்கும்லாம் வரும். அது கீழே வெள்ளை சுக்கா மரம் வரும், சிதைவு மஞ்சள் சுக்கா மரம் வரும், அது கீழே கருங்கல் பாறை வந்துடும். இங்கே வந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் கருங்கல் பாறை இருக்க வாய்ப்பு. இவங்களுடைய பெஸ்ட் இடங்கிறது தென்மேற்கு திசையில் ரொம்ப டீப்பராக இருக்கும் சிதைவு, ஏன்னா அங்கே தான் குவார்ட்சைட்டினுடைய ஆரம்பம் இருக்கும். இது புதுக்கோட்டை சாயர்புரம் தேரிய ரோடை விட்டு இது ரொம்ப கிழக்க வந்துட்டு, அதனால் இது கீழே கருங்கல் பாறை தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்கேன் பண்ணுறோம், 125 மீட்டர் ஆழத்துக்கு. அங்கே ஏற்கனவே அது என்ன மலையில் போட்டிருக்கு சார், தென்கிழக்கு மலையிலையா? ஆமாம். அங்கே தென்கிழக்கு மலையில் ஒரு 140 அடி ஆழம் போர்வெல் இருக்குது, 1 HP சப் போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரம் தான் ஓடுது, இந்த வறட்சி காரணமாக அது குறைவாக தான் ஓடுது. இவங்க இடத்தினுடைய பெஸ்ட் இடம் என்னங்கிறது இன்னொரு இந்த ஒரு ஸ்கேன் இன்னொரு ஸ்கேன்லேயே தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்தின் மேற்கு புறம் இது 2வது ஸ்கேனு, 40 மீட்டரில் எடுத்து 125 மீட்ரு டெப்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிசல்ட் என்னென்னா, இருக்கிற போர்வெல்லில் இன்றைக்கு நிலைமையில் ஒன்றும் இல்லை, ஒரு 33வது மீட்ரு அளவில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது ஏறக்குறைய வடகிழக்கு திசையில் வருது. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற போர் 140 அடி ஆழ போர்வெல்லில் இன்றைக்கு நிலைமையில் மாய்ச்சர் மட்டும்தான் இருக்குது, அதை விட பெட்டராக ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த அடையாளம் வச்சதை விட இது பெட்டராக இருக்கான்னு இந்த 2வது ஸ்கேனில் தெரிஞ்சிடும். அது வந்து 80-90 அடிக்குகள் அதில் ஹார்ட்ராக் வருது அந்த பெல்ட்டில். இங்கே ஒரு 120-130 அடி ஆழத்துக்கு கீழே கருங்கல் பாறை வந்தால் கோடையிலையும் நல்லா ஓடும். இது 4வது ஸ்கேனு, 43 மீட்டர் லென்த்து, 125 மீட்டர் ஆழம். 3வது ஸ்கேன் கிழக்கு மேற்கு பார்த்ததில் எதுவும் அடையாளம் வைக்கலை. இது வரைக்கும் பார்த்ததில் முதல் ஸ்கேன் அடையாளம் பெட்டராக இருக்குது, செகண்ட் பெஸ்ட்டுங்கிறது 2வது ஸ்கேன் அடையாளம் அந்த தென்மேற்கு முனையில் இருக்குது, 3வது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கலை. 1வது ஸ்கேன் அடையாளம், இந்த அடையாளத்தில் தான் போர்வெல் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன். இந்த 2வது ஸ்கேன் அடையாளம் செகண்ட் சாய்ஸு, 3வது ஸ்கேனில் அடையாளம் வைக்கலை. 4வது ஸ்கேன் இந்த அடையாளமும் 1வது ஸ்கேன் அடையாளமும் ஒரே சரம், 80 அடி ஆழத்துலேருந்து 260 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈரப்பதம் அல்லது அதிகப்படி அரேஞ்ச் ஈல்டு இவ்வளோ தான் வரும்.